the bell icon on YouTube and don't miss another update. இந்த ஒரு நாடு தன் நாட்டு மேலே அதிகமாக தேசப்பற்று, தன் நாட்டோட வளர்ச்சி பாதுகாப்பு அப்படின்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். காரணம், அவங்களோட விளையாட்டு அப்படிங்கிறது வெறித்தனமாகவும் மாறும். அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா அவங்க நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் செய்வாங்க. அதே போல் இருக்கக்கூடிய நாடுகள் திவாலாகிற சூழ்நிலையோ இல்லை வேறு நாடுகள் கைக்கு தங்கள் நாடு போகக்கூடிய சூழ்நிலையோ இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி போர் அப்படின்னு வந்துட்டால் இந்த தங்கள் நாட்டு மீது பற்றுள்ள நாடுகள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுகளை யாராலும் பெரிய அளவு கணிக்க முடியாது. அதைத்தான் இப்போ ரஷ்யா விவகாரத்தில் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கணிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நிலைமையில தான் மற்ற நாடுகளும் இந்த விவகாரத்தில் எவ்வளவு தூரம் உள்ளே வராங்க அப்படிங்கிறதும் யாராலையும் கணிக்க முடியல. உதாரணத்துக்கு, இந்தியா பெரிய அளவில் அமெரிக்கா பக்கம் போகும் அப்படின்னு சொன்ன ஆட்களுக்கு அதிர்ச்சி, ரஷ்யா பக்கம் போகும் அப்படின்னு சொன்ன ஆளுகளுக்கும் அதிர்ச்சி. இந்தியாவோட நலன் சார்ந்து பயணிக்குது. இதுக்கு அடுத்த விஷயமாக யாரை பார்க்கலாம் அப்படின்னா துருக்கியை பார்க்கலாம். துருக்கி ஓப்பனாகவே ரஷ்யாவோட தொழிலதிபர்கள் துருக்கியில் வந்து உங்களோட தொழிலை நடத்துங்க, துருக்கி உங்களுக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளோட செயல்பாடும் எல்லா நாடுகளுக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரஷ்யாவோட செயல்பாடு இது தான் அப்படின்னு சொன்ன நாடுகள் யாரு அப்படின்னா அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகள். உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் உக்ரைன் அதிபர் எல்லா நாடையுமே நேரடி யுத்தத்துக்கு கூப்பிட்டாரு. ஆனால் யாரும் வரலை. ஏன் அப்படின்னா அவங்க நாட்டுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதான். அதுக்கடுத்து உக்ரைன் அதிபர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி உக்ரைன்ப்பா நாளைக்கு நீங்கள்லாம் அப்படின்னு ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளையும் கை காட்டினார். நேட்டோ நாடுகள் பெரிய அளவு பயப்படுற மாதிரி இல்லை. அதுக்கடுத்து குறிப்பிட்ட நாடுகள் அப்படின்னு போலண்ட், மால்டோவா, பால்டிக் நாடுகள்னு குறி வச்சு பேர்களையே ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த நாடுகளுக்குள்ளே ஒரு அச்சம் வந்துச்சு. அந்த அச்சத்தோட விளைவு அப்படிங்கிறது எதில் காட்டினாங்க அப்படின்னா, நேட்டோவோட துருப்புக்கள் பல்வேறு டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டு இந்த நாடுகளில் குமிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிலைமைக்கு வான் பாதுகாப்பு சிஸ்டம், அமெரிக்காவோட பேட்ரியாட் சிஸ்டம் சில பகுதிகளில் போய் இன்ஸ்டாலும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட நடவடிக்கை அப்படிங்கிறது இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது ஒன்று ஐரோப்பா கண்டம் இல்லை மிடில் ஈஸ்ட்டில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களோ. ஆனால் ரஷ்யா இப்போ ஜப்பானை நோக்கி போயிருச்சு அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஜப்பானுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. காரணம், இந்த விவகாரத்தில் பெரிய அளவு வாய்விட்டது யார் அப்படின்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகள் தான். இதில் யூகே அவங்களோட உள்நாட்டு அரசியல் குழப்பத்திலிருந்து தப்பிக்கிறக்காக போரிஸ் ஜான்சன் வார்த்தையை விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் சீனாகிட்டேருந்து தப்பிக்கணும், இதே போல் சீனாவும் கை மீறி செயல்பட்டுறக்கூடாது அப்படின்னு தங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக தான் இந்த விவகாரத்தில் ஒரு கடுமையான விஷயத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் இப்போ ஜப்பான் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதான். எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் தீவுகளில் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது வெற்றியை நோக்கி போகும்போது ரஷ்யா அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திடுச்சு. பேச்சுவார்த்தை இனிமேல் கிடையாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. இது ஜப்பானுக்கு பெரிய அதிர்ச்சி. பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொன்னதை தாண்டி மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியை செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் நியூஸ் எப்படி வருது அப்படின்னா ரஷ்யாவே சொல்லுது ஆயுத பற்றாக்குறை, அதுக்காக எமர்ஜென்சி நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. அதையுமே அவங்களே ஒரு நியூஸ் நோட்டாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி, சுமார் 5000 வீரர்களை வைத்து 2 தாக்குதல் விமானங்கள், விமான ரகங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பெரிய அளவு கடற்படையும் அந்த பகுதியில் யூஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெரும் ஒரு ஆயுதம், கடல் சார்ந்த, தீவு சார்ந்த ஒரு போர் பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. இது ஜப்பானுக்கு நேரடி எச்சரிக்கை தான். உக்ரைனுக்கு அடுத்து இந்த தீவுகளை நோக்கி ரஷ்யா பாயும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ரஷ்யாவை இந்த அளவுக்கு கொந்தளிப்பாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா நாடுகளும் தடை போட்ட மாதிரி ஜப்பானும் தடை போட்டுச்சு. ஆனால் ரஷ்யா அதை பெருசாக எடுத்துக்கல. தடைக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷனோ அதை மட்டும்தான் பண்ணாங்க. பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலை. ஆனால் G20 நாடுகளோட பேச்சுவார்த்தையில் அவர் ரஷ்ய அதிபர் கூட எப்படிப்பா உட்காந்து பேசலாம் அப்படின்னு எல்லா நாடுகளும் சொன்னாங்க. இது ரொம்ப விசித்திரமான ஒரு செயலாக இருக்கும்.
நம்ம அப்படிலாம் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து எல்லா நாடுகளும் சொன்னாங்க. G20 ரஷ்யாவை தூக்க முடியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு இந்தோனேஷியாவே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. வரும் நாட்களில் பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கங்கிறனால அது நடக்காத ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நேரடியாக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டது தான் ரஷ்யாவை ஆக்ரோஷமாக எதிர்பாராத களத்தை தாக்கணும் அப்படிங்கிற லிஸ்டில் ஜப்பானும் இருந்திருக்கலாம். இப்போ ஜப்பான் சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணுறதுக்கு ரஷ்யா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ரஷ்யாவோட மேலாண்மையை சீன்ற மாதிரி தான் ஜப்பான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வராங்க உக்ரைன் விவகாரத்தில். அதனால் இதையும் தாண்டி இனிமேல் நம்பி ஜப்பானோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அது ரஷ்யாவோட பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை ஜப்பான் எதிர்பார்க்கலை, ஜப்பான் ஷாக் ஆகிருக்கு அப்படிங்கிறக்கு ஜப்பான் விட்ட ஸ்டேட்மெண்ட்டே சாட்சி. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை வெற்றியை நோக்கி போகும்போது ரஷ்யா இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை துண்டிச்சது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி நியாயமற்ற ஒரு விஷயத்தை ரஷ்யா செஞ்சிருக்கவே கூடாது. அதையும் தாண்டி உக்ரைன் விவகாரத்தை கொண்டு வந்து ஜப்பானோட மிக்ஸ் பண்ணி ரஷ்யா பெரிய சதி பண்ண பார்க்குது. உக்ரைன் விவகாரம் தனி, ஜப்பான் விவகாரம் தனி, இதில் எதுக்கு ரஷ்யா ரெண்டையும் முடிச்சு போடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஜப்பான் எவ்வளவு தூரம் பயந்துருச்சு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. சமீப நாட்களாகவே ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஆபத்து சீனா கிட்டேருந்து இருக்குது. அதே சமயம் நார்த் கொரியாவும் பெரிய அளவில் மிசைலை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யாவும் இந்த பகுதிக்கு விரையுது அப்படிங்கிறது தான் ஜப்பானோட இவ்வளோ அச்சத்துக்கு காரணம். என்னதான் அமெரிக்கன் பேஸ் இருந்தாலும் அமெரிக்கன் வீரர்கள் இருந்தாலும் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு நூல் விட்டு ஜப்பான் பார்க்கும்போது உடனடியாக சில ஆய்வு கட்டுரைகள் ரிலீஸ் ஆகுது, ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, உக்ரைன் விவகாரத்துலேருந்து ஜப்பான் பாடம் கற்றுக்கணும், ரஷ்யாவை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நேரடியாக அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது களத்தில் விஷயம் நடக்கும்போது தான் தெரியும். ஆனால் வரமாட்டோம் அப்படிங்கிறத தான் இந்த பதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. அடுத்த விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போவே ஜப்பான் மற்ற நாடுகளோட தொடர்புகளை உருவாக்கிக்கணும். இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யாவை எதிர்க்க முடியுது, களத்தில் நிற்க முடியுது அப்படின்னா கண்டினியூவாக வரக்கூடிய வெப்பன் சப்ளைகள் தான். அந்த ஆயுத சப்ளைகள் ஜப்பானும் உருவாக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானுக்கு ஏற்கனவே தூக்கி போட்டுருச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது அதுக்கு மேலே தூக்கி போடும். அடுத்த விவகாரமாக அமெரிக்கா ஜப்பானுக்கு நேரடியாக கை கொடுக்கலை அப்படின்னா ஜப்பானால் களத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சில ஆய்வாளர்கள் விட்டுருக்காங்க. ஏறக்குறைய ஜப்பான் இந்த விவகாரத்தில் மாட்டிக்கிச்சு. ஆனால் ஜெலன்ஸ்கி மாதிரி ரொம்ப லூஸாக டாக் விட்டு ஜப்பானோட நிலப்பரப்பை இழப்பாங்க, ஜப்பானை சிக்கலில் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் ஜப்பானோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால விவகாரம் ரொம்ப முத்தாமல் பார்த்துக்குவாங்க நம்பப்படுது. ஆனால் சிக்கல் வேறு விதமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது.